கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலைக்கு சென்ற பக்தர் ஒருவர் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார். வெள்ளியங்கிரி மலையில் சுயம்பு வடிவில் இருக்கும் சிவலிங்கத்தை தரிசிக்க செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் மலைப்பகுதிகளில் விடிய அரசு போதிய மருத்துவ வசதிகளை செய்யாததால் நடப்பாண்டில் உயிரிழந்த பக்தர்களின் எண்ணிக்கை 9 உயர்ந்துள்ளது. ராமநாதபுரத்தில் ஜிம்முக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய இளைஞர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெரியார் நகர் பகுதியை சேர்ந்த 32 வசந்த கிருஷ்ணன் தனியார் மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வந்துள்ளார். காலை உடற்பயிற்சி நிலையத்தில் உடற்பயிற்சி செய்துவிட்டு வீட்டிற்கு வந்த கிருஷ்ணன் மயங்கிய நிலையில் வலிப்பு ஏற்பட்டுள்ளது. அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார்.